Tamil Nadu, Shri P. Chidambram. மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ப. சிதம்பரம் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். சிதம்பரம் ஜி, யூ ஹேவ் டு சிட் அண்ட் தி சைன் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஸ்ரீ ஆர். கிரிராஜன். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ராதாகிருஷ்ணன் கிரிராஜன் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். ஸ்ரீ எஸ். கல்யாண் சுந்தரம். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் சுந்தரராஜன் கல்யாணசுந்தரம் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றியிருப்பேன் என்றும் நான் இப்போது ஏற்றவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றேன் என்றும் விழுமிய முடிமையுடன் உறுதி கூறுகிறேன். ஸ்ரீ கே. ஆர். என். ராஜேஷ் குமார். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கே. ஆர். என். ராஜேஷ் குமார் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்று ஆர்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விளம்பிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். ஸ்ரீ சி. வி. ஷண்முகம். மாநிலங்களவையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கும் சி. வி. சண்முகம் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். உத்தரப்பிரதேஷ். ஸ்ரீ ஜாவேத் அலி கான்.